பிரபல இந்தி நாவலாசிரியர் இந்தி இலக்கியத்தில் எல்லோரும் நன்கறிந்த எழுத்தாளர்களில் ஒருவர் அவர்தான் உபேந்திரநாத் ஆஸ்க் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளின் போது லாலா லஜுபத் ராயின் செய்தித்தாளான வந்தே மாதரத்தில் நிருபராக இருந்தார் பின்னர் வீரபாரதம் என்ற நாளேடு வார ஏடான பூஞ்சல் ஏட்டின் ஆசிரியராகவும் இருந்தார் உபேந்திரநாத் பஞ்சாப்பை சேர்ந்த ஜலந்தரில் பிறந்தார் அவரது ஆரம்பகால எழுத்துப்பணியின் போது லாகூரில் உருது எழுத்தாளராக இருந்தார் பின்னர் எழுத்தாளர் பிரேம் சந்தால் உத்வேகம் பெற்று இந்தி எழுத்தாளரானார் கீர்த்தி திவாரின் என்ற ஆறு தொகுதி நாவலை எழுதி எல்லோராலும் நன்கு அறியப்பட்டார் உபேந்திரநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு இளம் பஞ்சாபியின் கால வரிசைப்படியான பயண அனுபவங்களை தீவிரமாக எடுத்துக்கூறும் நாவல் அது அந்த காலத்து சமூக மாற்றங்களில் பங்கேற்பாளராகவும் சாட்சியாகவும் அந்த இளம் கதாநாயகன் திகழ்ந்தார் மேலும் பாரம்பரிய சுமைகள் குறைவதை பாராட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உபேந்திரநாத் அனைத்து இந்திய வானொலியில் நாடக ஆசிரியராகவும் இந்தி ஆலோசகராகவும் இருந்தார் அவரது கூட்டாளிகளான எழுத்தாளர் கிஷன் சந்தர் மற்றும் சாந்த் அசன் மாண்டோ ஆகியோர் பணிபுரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிலிம்ஸ்தான் என்ற பட தயாரிப்பு நிறுவனத்துக்கான திரைக்கதை வசனம் எழுதுவதற்காக பம்பாய் சென்றார் மேலும் அவர் இந்திய மக்களின் நாடகமன்றத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் அப்போது அவரது மிகவும் குறிப்பிடத்தக்க நாடகமான துபான் சே பஹலே என்ற நாடகத்தை பால்ராஜ் சஹானி அரங்கேற்றுவதற்காக தயாரித்து தந்தார் சுதந்திரத்திற்கு பிறகு அலகாபாத் சென்று உபேந்திரநாத் ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியில் முன்னணி நாடக ஆசிரியர் என்பதற்காக சங்கீத நாடக அகாடமி அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அவர் மரணமடைந்தார் இம்மாபெரும் இந்தியருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினான்காம் தேதி அன்று இந்திய மக்களுக்கு அனிபெசன்ட் அம்மையார் ஆற்றிய கல்வி பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது இந்தியாவில் அவர் இருந்த ஆரம்ப நாட்களில் இந்திய கல்வி முறையை மேம்படுத்துவதில் ஈடுபாடு கொண்டிருந்த அனிபெசன்ட் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் சக நிறுவனராகவும் இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் வாரணாசியில் மத்திய இந்து பள்ளியையும் கல்லூரியையும் நிறுவினார் பின்னர் சில ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் பெண்களுக்கான மத்திய இந்து பள்ளியை ஆரம்பித்தார் இந்தியாவின் கடந்த கால பெருமைகளை மாணவர்களின் மனங்களில் பதிய வைக்கும் நோக்கத்துடன் நிறுவப்பட்ட கல்லூரி பணிகளில் ஆனிபெசன்ட் அம்மையாருக்கு உதவி செய்ய வெளிநாடுகளிலிருந்து தியோசபிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வந்தனர் பின்னர் இந்த நிறுவனம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் மையமானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவின் முதல் சுதந்திர போரில் செயல் ஊக்கமாக பங்கேற்ற மத்திய பிரதேச ஜபல்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேவிசிங் கண்டியாவையும் நாம் இன்று நினைவு கூறுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு நவம்பர் முப்பதில் சக்பூர் போலீஸ் ஸ்டேஷன் மீதான தாக்குதலில் அவர் பங்கேற்றார் ஜபல்பூர் சியோனி மற்றும் நரசிங்கப்பூர் மாவட்டங்களில் இருந்த பிரிட்டிஷ் இருப்பு நிலைகளை தாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு டிசம்பர் ஏழாம் தேதி பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான போரில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட படைக்கு அவர் தலைமை தாங்கினார் அவரது படை தோற்று பின்னர் அவர் தப்பிச் சென்றார் ஆயினும் விரைவில் பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செய்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு டிசம்பர் பதினான்கில் அவருக்கு தூக்கு தண்டனை அளித்தது இந்த மகத்தான தியாகிக்கு நாம் நமது வீர வணக்கத்தை காணிக்கையாக்குவோம்